ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க. ஆல்ட்டு குட்டியை வந்து வாங்க, ஸோ அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம். என்ன ப்ரோ இப்போ என்ன ஆடு வாங்க வந்திருக்கீங்களா? ஆடு வாங்க வந்திருக்கீங்க, என்ன வாங்கிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்களா? இப்போ தான் பார்க்க போக வந்திருக்கீங்க. சரி, என்ன வளர்ப்பு குட்டி எடுக்க வந்தீங்களா? வளர்ப்பு குட்டி எடுக்க வந்தீங்களா இல்லை வளர்ப்பு குட்டி தான்? சரி சரி. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வளர்ப்பு குட்டி எடுக்க வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்கு மூணு பேர். ஸோ பார்த்துட்டு இருக்காங்க, அருமையா இருக்கு இந்த குட்டிங்க உள்ள பாத்துட்டு இருக்கிறேங்க. வாங்க அப்படியே. இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு 5 மணிலிருந்து ஒரு 10:30 வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். நிறைய வந்து இந்த சந்தைக்கு வந்து ஆடுங்க வந்து கொண்டு வரோங்க, வளர்ப்பாடு சேனாடு ஸோ இந்த மாதிரி எல்லாம். அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் இந்த வாரம் வந்து எப்படி வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போதுன்னுட்டு. நல்லா வந்து கூட்டமாக தான் இருக்குது இந்த வாரமும். அப்படியே பார்ப்போம் மார்க்கெட்டுக்குள்ளே. மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும். எல்லாம் வந்து வளர்ப்பு கிடா குட்டிங்க தான், எல்லாம் கிடா குட்டிங்களாக வந்து வச்சுருக்காங்க. குட்டிங்க தான் வியாபாரம் வந்து அங்க பேஸ்ட் இருக்காங்க. ஒவ்வொரு குட்டியோட ரேட் வந்து 7,250 ரூபா சொல்லியிருக்காங்க. கிடா குட்டி ஒவ்வொரு குட்டியோட ரேட் அவங்க சொல்லியிருக்குது 7,500. ஸோ பேசி எதை கம்மி பண்ணி எடுப்பாங்க. அப்படியே நம்ம வந்து உள்ள வந்து போவோம். அந்த ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. இல்ல இங்க வந்து கிடா குட்டிங்க வந்து இருக்க பாருங்க. இதுங்கெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. வளர்ப்பு குட்டிங்க தான் வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க. தம்பி வாங்கிட்டு இருக்கான் சின்ன குட்டி வளர்ப்பு குட்டி. இவ்வளோக்கு வந்து வாங்க வந்து வளர்ப்பு குட்டிங்க இந்த சைடு வந்தாங்கலாம் நிறைய வந்து இருக்குங்க. பொட்ட குட்டியா கிடா குட்டி வாங்கிட்டீங்களா? கொடுக்கணும் எவ்வளோண்ணா? 2,500. இங்க வந்து ஒரு 4 குட்டி எடுத்திருக்காங்க. வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த வளர்ப்பு குட்டிங்க வாங்கிட்டீங்களா? பேஸ்ட் கிடா குட்டியா பொட்டு குட்டியா?
ரெண்டு கிண்டா குட்டி ரெண்டு பொட்டை குட்டி பாத்துட்டு இருக்காங்க வாங்கறதுக்கு. வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. அஞ்சு குட்டியுமே வந்து 10,000 சொல்றாங்க. கிடா குட்டி பொட்டுக்குட்டி ரெண்டுமே கலந்தாவே இருக்கு. ரெண்டு கிடா குட்டி ரெண்டு பொட்டுக்குட்டி. சோ கடைசியா வந்து பொண்ணு எடுத்து போட்டாங்க. அஞ்சு குட்டி 10,000 ஒவ்வொன்னு 2,000 ரேஞ்சில சொல்றாங்க. இதுதான் ரேட்டு. பாத்துறீங்க முன்ன பண்ணி எடுக்கலாம். நம்ம அவ்வளவுதான் கிளம்ப போறோம். ஓரளவுக்கு பாத்துருப்போம். குட்டி ஆடோட இருக்கு. சிங்கிள் குட்டி தான். குட்டி ஆடோட வந்து இருக்கு. கிடா குட்டியா பொட்டக்குட்டியா? பொட்டக்குட்டி பொட்டக்குட்டி தான். குட்டி ஆடு எவ்வளோடா குட்டி ஆடு? பன்னெண்டு. ஸோ ஃபைனல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 குட்டி ஆடு. பொட்டக்குட்டி தான். வளப்பாடு 11 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஃபைனல் வந்து 12 மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க வந்து இதெல்லாம் பெரிய பெரிய கிடாங்களை வந்து வச்சிருக்காரு. இவர் வந்து எல்லாம் மூச்சு மட்டும் கருப்பு. பெரிய பெரிய கிடா சொல்ற தெரியல. ரெண்டும் ஏன்னா பல்லாம் பெரிய பெரிய கிட்டா பல்லு போடல ரெண்டுமே. எவ்வளோண்ணா ரெண்டும்? ரெண்டும் எவ்வளோ ஜோடி? ஜோடி 35 சொன்னாங்களாம். 30க்குள்ளே தான் கேட்குறாங்களா ஜோடி? பல்லு போட கிடையாது. இப்போ வந்துச்சுன்னா 26-27 கேட்பாங்க போல. லெந்த் இல்லை, ஓரளவுக்கு ஏதோ ஒரு 30 கிலோ ரேஞ்சில் இருக்கும். ஓகே, நம்ம கிலோ கணக்கு போட்டு எடுத்தாலே எவ்வளோ? 27-28 வரும். கேஜி 300-350. ஸோ 400 வரைக்கும் வந்து போகுது. வீரேட ஒரு சில இடத்துல 400-500, ஒரு சில இடத்துல 350-360 சம்ப மாதிரி. இங்கே வந்து ஒரு ரெண்டு ஆடு வச்சுருக்காங்க. வளப்பாடு சனையாக இருக்க தினம் தெரியல. நல்லா பெரிய பெரிய ஆடுங்களாக இருக்கு. ரெண்டு சனி ஆடு தெரியலப்பா. தெரியலையா? வாங்கினா நல்லா இருக்கு. பெரிய பெரிய ஆடு வளப்புக்கு தான் நல்லா இருக்கா. இது வந்து வளப்பாடு தான் போல. இது நல்லா இருக்கு ஆடு. பாலோட பாலா சேனா சேனையா? எத்தனை மாசம் ஆகுது இப்ப? 3 மாசம் சேனா. எவ்வளவு சொல்லிருக்கீங்க? எவ்வளவு சொல்லிருக்கீங்க? 13 சொல்லி 15. ஆஹா, ரெண்டு குட்டியாடா? ரெண்டு குட்டியா இல்ல? ரெண்டு குட்டி தான். 13 சொல்லு 12 சொல்லியிருக்காங்க. ரெண்டு குட்டியாட தான். 3 மாசம் ஆடு. நல்லாதான் இருக்கு ஆடு. வளர்ப்புக்கு நல்லாதான் இருக்கும். ரெண்டு குட்டி போடும். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எப்பயுமே ரெண்டு குட்டி ஆடு தான். இந்த சந்தைக்கு வந்து வந்துட்டீங்கன்னா தாராளமாக வரலாம். எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் நல்லா பெரிய சந்தை தான். இன்னும் அங்கே அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த பிள்ளையா மரத்து வரைக்கும் இருக்குது சந்தை. ஸோ அந்த சைடு பார்த்தாம இந்த சைடு வந்து இருக்குது. நல்லா பெரிய சந்தை.
தாராளமாக வந்து வாங்க வர்ற மாதிரி இருந்தால். நிறைய குட்டி வந்து ஏதாச்சும் பண்ணைக்கு வளர்க்குறீங்க, 10 குட்டி, 20 குட்டி, 30 குட்டி அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா தாராளமாக வரலாம். எல்லாம் இவங்களை வந்து வளர்ப்பு குட்டிங்க தான் வந்து வச்சுருக்காங்க. எல்லாம் ரெண்டு இருக்கு பாருங்க, பொட்டை குட்டியே நான் தெரியல. பொட்டை குட்டியா? பொட்டை குட்டி தான். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ரெண்டும் பதினோராயிரம். ரெண்டுமே 11. ஜோடியே வந்து இருக்கு கருப்பு. சொல்லியிருக்காங்க அந்த வேலை, அதை பேசி கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வெலை வந்து எப்பயுமே வந்து அதே கிடையாது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து பேசி வாங்குறத பொறுத்து இருக்கு. அவ்வளோ போதான்னு கேட்டேன், கண்டிப்பாக ஃபைனல் அவ்வளோலாம் போகாது. ஸோ 3.5, 4 அந்த ரேஞ்சுக்கு தான் முடியும் ஃபைனலும். அதுக்காக மார்க்கெட் இந்த ரேட்டை பார்த்துட்டு வீட்லேயும் அதே ரேட்டுக்கெல்லாம் விற்க முடியாது. சொல்கிறாங்க அந்த வேலை ஃபைனலாக கம்மி பண்ணி தான் முடியும். ஃபைனலாக வந்து 3.5, 3. ஸோ அந்த ரேஞ்சுக்கு முடிப்பாங்க. அதெல்லாம் நான் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அவ்வளோக்கும் நம்மளும் விற்க முடியுமான்னு கேட்டாலும் விற்கலாம் முடியாது. நிறைய வந்து குட்டி ஆடங்கு வந்து கொண்டு வருவாங்க. சென ஆடங்கு கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி குட்டி ஆடங்கு வந்து நிறைய வந்து இருக்குங்க சந்தையில். எல்லாம் வந்து கறி ஆடுங்க தான், எல்லாம் பால் ஆடுங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆடுங்களா இருக்குங்க. ஒவ்வொன்றுமே சரியான சைஸ், 30 கிலோ, 35 கிலோ அந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஆடுங்க. இதுங்களும் வந்து பாருங்க, சல்லா வந்து பெரிய பெரிய ஆடுங்க. எல்லாம் இதுங்களாம் காளி ஆடுங்க தான், கறிக்காக வந்து வாங்குவாங்க இந்த மாதிரி ஆடுங்க. ஒன்று கேட்டு பார்ப்போம். எல்லாம் வந்து ஒரே சைஸ் எல்லாம் இருக்குங்க. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இது? 12. ஒரு 20-30 கிலோ வருமா? உயிரேடா 12 சொல்லியிருக்காங்க. உயிரேட எப்படி வரும்? 30 தான், 35 குள்ள வரும் உயிரேட. கரையான்னு பார்த்தாங்களா எப்படி வந்து 20 கிலோ குறையாம வரும். 12,000 சொல்லியிருக்காங்க. பேசி முன்ன பண்ணி எடுத்துக்கலாம். பேசும்னா 10 பக்கத்தில் முடிக்கலாம். குட்டி ஆடு குட்டி படுத்துருக்கு. சந்தை வந்து அது இந்த வேலிக்கு அந்த சைடு நடக்கும். இந்த சைடு அந்த உள்ள போனாங்க, நல்லா பெரிய பெரிய கிட்டாங்களா இருக்குங்க. நல்லா பெரிய கிடாவா இருக்கு பாருங்க, அது சரியான சைஸ்ல இருக்கு. கரியாடுங்களா ரேட்டு கம்மி தான், ஒரு 8,000 உங்களுக்கு வந்து நல்ல ஆடுங்களா கிடைக்கும். பல்லுங்களை பொறுத்து போகும் கரியாடுங்களாம். 12,000-13,000 வரைக்கும் வந்து போதுங்க. எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆடு எடுத்தீங்களா இந்த மாதிரிலாம் எடுத்தீங்களா 12,000-13,000 போது இந்த சைடு இந்த மாதிரி ஆடுங்க. பொங்கல் சேர சேர தான் ரேட்டு கொஞ்சம் அப்படியே ஆகும். அதேதான் வளர்ப்பு குட்டி தான், 6,200 ரூபாய்க்கு நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் வளர்ப்பு